அகீகாவுடைய சட்டத்தில் இன்னும் ஒரு தகவலையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அகீகா அதை அறுத்து கொடுப்பது சிறந்ததா, அல்லது அதனுடைய அந்த பணத்தை அப்படியே கொடுத்து விடலாமா, இது சிறந்ததா என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது. காரணம், அகீகா என்பது ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ அது ஆடு பிடிக்கப்பட்டு அது அறுக்கப்பட்டு உரிக்கப்பட்டு அது வந்து மக்களுக்கு மத்தியில் விநியோகம் செய்வது, மக்கள் அதிகமானவர்கள் அதை ஒரு சிரமமாக கருதுகின்றார்கள். சிரமமாக கருதி சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதனுடைய தொகையை கொடுத்து விடுகின்றார்கள், அக்கீகாவுடைய தொகையை கொடுத்து விடுகின்றார்கள். இது சம்பந்தமாக அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, அக்கீகாவை கொடுப்பது சிறந்ததா, அல்லது ஏழைகளுக்கு அதனுடைய அந்த அக்கீகாவுடைய பெறுமதி அளவுக்கான பணத்தை கொடுப்பது என்று கேட்கும்போது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அதாவது அகீகாவைத்தான் கொடுக்க வேண்டும், அதனுடைய கிரயத்தை அதனுடைய பணத்தை அதற்கு ஈடான பணத்தை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, அதற்கு ஈடான பணத்தை கொடுக்கக்கூடாது. காரணம், இந்த அகீகா என்பது அது அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இரத்தம் ஓட்டப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்காக ஒரு பிராணியை அறுத்து பலியிடப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுதல், எனது வாழ்வு, எனது மரணம் எல்லாமே அகில உலகங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அப்ப தெளிவாக அல்லாஹு தஆலா அறுத்து பலியிடுதல் என்பதை தெளிவாக சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்கு தொழுது அறுத்து பலியிடுவீராக. அப்போ எங்கெல்லாம் அறுத்து பலியிடுதல் என்பது மிக தெளிவாக வந்திருக்கின்றதோ அந்த இடத்தில் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும், அதற்கு பகரமாக பணத்தை கொடுக்கக்கூடாது. எப்படி ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது, அது ஜக்காத்துல் ஃபித்ர் உணவு தானியமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் எப்படி வலியுறுத்தி சொல்கின்றோமோ அதே போன்றுதான் அகீகா என்பதும் அது அறுத்து பலியிடப்பட வேண்டும், அது இரத்தம் ஓட்டப்பட வேண்டும், அதற்கு பகரமாக பணத்தை கொடுத்து என்ன செய்யக்கூடாது, அந்த கடமையை நிறைவேற்றியதாக அது என்ன செய்யாது, ஆகாது என்பதை என்ன செய்கிறாங்க, மார்க்க தீர்ப்பாக அறிஞர்கள் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். துஹ்ஃபத்துல் மௌதூத் ஃபி அஹ்காமில் மௌலூத் என்ற கிரந்தத்தில் இமாம் இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லா அவர்களும் என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு கருத்தை தான் பதிவு செய்கின்றார்கள்.